ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கலான்ட்டு. நம்ம தேங்காய் எப்படி சேர்த்தா தேங்காய் சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு மூணு சின்னதாக உள்ள பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு. இந்த பச்சை மிளகாய் நான் முழுசாக வச்சுருந்தாலும் இடையில வந்து நான் ஒரு லைட்டாக ஒரு கீரல் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து எண்ணெயில் போட்டால் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த பச்சை மிளகாயையும் இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த சட்னிக்கு தேவையானது வந்து பொட்டுக்கடலை தான். இந்த பொட்டுக்கடலையை வச்சு அரைக்கணும். நம்ம எப்படி வந்து நம்ம தேங்காய் சட்னி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த சட்னியை வதக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வரமிளகாய் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. இப்போ பச்சை மிளகாயை நான் வந்து நல்லா கீறி விட்டுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். அதோடய பச்சை வாசம் போச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் சட்னி. அது வதங்கும் போது நல்ல ஒரு வாசம் வந்துடும். அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுருவோம். அதையும் வந்து இதோட நல்லா வதக்கி விடுவோம். நல்லா ப்ரௌனாலாம் மாறணுன்றது கிடையாது. இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டோம்னா தான் சட்னி வந்து நல்லா கலர் வந்து நமக்கு அந்த தேங்காய் சட்னி மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இது கொஞ்ச நேரம் இதிலே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் வந்து இதை எடுத்து போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு இந்த பொட்டுக்கடலையும் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் வதக்கினதை போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்குவோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் போட்டுக்குவோம். போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா தண்ணியாகவே நீங்கள் கூட அரைச்சிக்கலாம், ஏன்னா வந்து பொட்டுக்கடலில் வந்து கொழகொழப்பு கொடுக்கறது தான். நல்லா நைஸாக வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம இதில் தண்ணியை ஊற்றிக்குவோம். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தாளிப்பு கொடுத்து இந்த தாளிப்பில் வந்து இதை எடுத்து ஊற்றிக்கலாம். இது உங்களுக்கு தண்ணியாக அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ கடுகு போட்டுக்குவோம். இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அடுத்தது ஒரு வரமிளகாய் பிச்சு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். இது தாளிக்கும் பொழுதே நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒன்று வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் வந்து இதோட போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து அவ்வளோக்கு நல்லா வதங்கணுன்றது கிடையாது. அந்த சட்னியில் கொஞ்சம் குறைக்குறன்னு இப்போ எடுத்து சாப்பிடும்பொழுது கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வந்து சட்னி அரைச்சி வச்சுருக்கிற சட்னி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சட்னியை ஊற்றிக்கோங்க. அந்த சூட்டுக்கே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்சி ஜார் கழுவுன தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இப்போ சட்னியில் வந்து உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த சூட்டுக்கே வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம பொட்டுக்கல்ல போட்டிருக்கோம், கொஞ்சம் கொழகொழப்பு கொடுத்துரும். அதனால தான் எண்ணெய் சட்டி சூடுக்கே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சட்னி இருந்தால் தான் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு, இட்லி மேலையெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சட்னி ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சாச்சு. இந்த சட்னிக்கு வந்து நல்லா சுட சுட இட்லி மேலே வந்து நிறைய ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தேங்காய் சேர்க்கலைனாலும் நம்ம தேங்காய் சட்னி எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ சுட சுட இட்லி ஊற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த இட்லி மேலே நம்ம சட்னி ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி எடுத்த உடனேயே அதில் அந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா சுட சுட இட்லிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து சுட சுட இந்த இட்லிக்கு இந்த சட்னி இல்லாட்டினா கல்தோசைக்கு இது மாதிரிலாம் நீங்கள் இந்த சட்னி ஆனால் கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வாசத்தோடு உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சட்னி எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.